அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கலைவாணி. நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு வட்டத்துல முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பணியில் இருக்கிறேன். ரெண்டு மாசம் ஆச்சு. உங்களுக்கு முன்னாடி வந்த இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங்ல தான் போனேன். குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டு லெவல் கடந்து அடுத்ததே இன்டர்வியூ போய் அப்புறம் போகணும் அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் கஷ்டம். பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போகுது. அது வந்து எப்படி இருக்கும், குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் எழுதுற மாதிரி தானே இருக்கும். அதனால பிரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மெயின் எக்ஸாம் எல்லாம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாங்க எழுதுறப்போ நாங்க தான் ஃபர்ஸ்ட் செட் அப்படிங்கறதுனால எங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நீங்க ரெண்டாவது செட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சார் தான் எங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணாரு. கண்டிப்பா மெயின் எக்ஸாம் எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், பயப்படவே வேண்டாம். பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய காம்படிட்டர் நிறைய வந்துட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இப்ப நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. நிறைய பேர் குரூப் எழுதுறாங்க. பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு மூணே மூணு யூனிட் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது மெயின் எக்ஸாம் எழுதிடலாம். நிறைய ரிட்டன் மட்டும் நிறைய வீட்லயே நீங்களே நிறைய பேப்பர் வாங்கி நிறைய எழுதிட்டே இருங்க. இன்ஸ்டியூட் எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. நாங்களே இன்ஸ்டியூட் எல்லாம் போகல, அது அவருக்கு தெரியும். நானே என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து நாங்களே தான் குரூப் ஸ்டடி அப்படின்னா போன் மூலியமாவே குரூப் ஸ்டடி. இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு எழுதுறேன், நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு 2 மார்க் 3 மார்க்னா எப்படி அந்த கொஸ்டின் எழுதுவோம், 5 மார்க்னா எப்படி எழுதுவோம், அதே கொஸ்டின் 15 மார்க் வந்தா எப்படி எழுதுவோம், 13 மார்க் வந்தா எப்படி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களா படிச்சோம். அதே மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். இன்ஸ்டியூட் எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி இன்டர்வியூ அப்படிதான், நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், ஆனா அங்க போய் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்குதான் பதில் சொல்ல முடியும். நாங்க போன எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர்த்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து என் ஃபேமிலிய சுத்தியே வந்துச்சு. அடுத்தது நான் டெட் முடிச்சதுனால ஏன் டெட்டுக்கு போகல, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் தானே அப்படிங்கிற மாதிரியே வந்துச்சு. ஏன் நீங்க கவர்மெண்ட் ஜாப்லயே ப்ரிப்பேர் பண்றீங்க? ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் வேலைக்கு போகவே இல்லை, போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற எண்ணோட இருந்தேன். ஏன் நீங்க அதுக்கு போனீங்க அப்படின்னு நம்மளை சுத்தியே தான் இருந்துச்சு. ஆனா நான் படிச்சது இன்டர்வியூல நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்தனைக்கு இருக்கிற எல்லா பேப்பரையும் வாங்கி அந்த பேப்பர்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சு நம்மதான் தெரியும்ல இன்டர்வியூக்கு எப்படி படிப்போம்னு. அதை ஃபுல்லா படிச்சு போனா அங்க ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கேட்கல. என்னை பத்தியே தான் கேட்டாங்க. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பொண்ணுக்கு அவங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல க்வெஸ்சன் கேட்டாங்க. அதனால நம்மளை பார்த்தவே இவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எப்படி க்வெஸ்சன் பண்ணுவாங்கன்னு. அதனால அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் நல்லா படிங்க. நம்ம சாரோட கைடன்ஸே போதும், ஆயப்படி கைடன்ஸே போதும். நாங்கள கோயம்புத்தூர்ல இருந்து இங்கதான் வந்தோம். எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா அடுத்த டைம் உங்களை பாக்குறப்போ ஏதோ ஒரு ஆபீஸ்க்குள்ள பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கங்க. என் பொண்ணு பெரிய பொண்ணு பிளஸ் டூ படிக்கிறா. இந்த சயின்ஸ் நாலேஜ் இந்த மேத்ஸ் நாலேஜ் இங்க வந்து கத்துக்கிட்டு நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என் பொண்ணு 10th 492 மார்க் சரியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சவங்க என் ஃபேமிலியில இப்ப என்னைய பார்த்து பெருமைப்படுறாங்க. என் பொண்ணுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். 492 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்போ பிளஸ் ஒன் படிக்கிறா. அவ 474 சரியா? என் பொண்ணு டியூஷன் போகல, எனக்கு சயின்ஸ் மேத்ஸ் எல்லாமே இங்கே தான். எந்த ஸ்கூலுக்கும் போகல, எந்த காலேஜுக்கும் போகல, நான் ரெகுலரா படிக்கல. என்னாலே முடியுது. அப்ப நீங்க எவ்வளவு டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களால எல்லாமே முடியும். நானும் தினமும் வேலைக்கு போறேன். சாட்டர்டே முழுக்க எங்களுக்கு வேலை போயிட்டு வந்து சண்டே இங்க வரேன். ஏன்னா இங்க வந்தாதான் அந்த எழுச்சி வருது. வீட்டுல இருந்தா கண்டிப்பா படிக்க முடியாது, இங்க வந்தா அந்த ஒரு எழுச்சி கண்டிப்பா வரும். இந்த மண்ணை தொட்டாலே கண்டிப்பா வரும். அதனால நீங்க எல்லாரும் நல்லபடியா படிச்சு